நம்மள மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மள மாதிரியே கற்பனை பண்ணான். அதாவது நாம தான் இந்த உலகத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானான், சுவாமி இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால் நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாற்றி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர், அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டால் போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான், வானத்திலேருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில் போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணான், தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில் போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில் வந்தான், தெருவில் இறங்கி நடக்கிறான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, சில பேர் மூட்டையாக கட்டி தலையில் சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பையை விட பெருசாக இருந்தது, இவன் பை தான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சுது. இப்போ அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான், கடவுளே இப்போ உள்ள சூழ்நிலையை கவனித்தா என்கிட்ட இருக்கிற பையே பரவாயில்லன்னு தோணுது, அதனால் வேறு பையை எதையும் மாற்ற வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோடு திரும்பி வீட்டுக்கு போனால் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லோரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயிலில் அந்த குரல் மறுபடியும் கேட்டுது, எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சுகத்தில் தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம், அந்த சமயத்தில் இருட்டில் உங்களுக்கு வேண்டிய பையை நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம், வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சுது, மணி அடிச்சுது, கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, இவனும் அப்படியே நிற்கிறான். இவன் மெதுவாக பக்கத்தில் நிற்கிறவங்ககிட்ட கேட்டானா, ஏன் நீங்கள் பையை கையிலேயே வச்சுருக்கிறீங்க, செவுத்தில் மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லைப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சுருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சுருக்குறோம். நம்ம கவலைகளை பற்றி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனால் மற்றவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது, அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும், அதனால் பழைய நண்பர்களோடு வாழறது தான் மேல் அப்படின்னு நானும். அதுக்கப்புறம் அவன் தன்னோட பையே போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானோ. இது ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிற கதை. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு ஊரில் ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்திலேருந்து கடவுள் குரல் கேட்குது, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி, அதாவது இங்கே இருக்கிற ஜனங்கள்லேயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும், அதனால் எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னார் கடவுள். உடனே வரிசையாக எல்லாரும் வர ஆரம்பித்தாங்க, எல்லார் கையிலையும் பைய இருந்தது, சின்னதும் பெருசுமா, கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். கடவுள் அவங்ககிட்ட போனார், ஏன்ப்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னானா அவன். எங்கே அதெல்லான்னு கேட்டிருக்கார் கடவுள். பின்னாடி லாரியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னானா அவன். சங்கீத வித்வான்களில் பல வகை உண்டு, சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதில் அவங்களுக்கு பெருமை வர்றது உண்டு. ஆனால் ஒருத்தர் இருந்தார், அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது, அந்த ராகத்தை அவர் வாசித்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ராகம்னா தோடி ராகம். சரி, அந்த வித்வான் யாருன்னா அவர் தான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. பேராசிரியர் கல்கி ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையில் எழுதினாராம், அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்களேன். ஆஹா,
ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது அவருடைய கற்பனையை விட்டு தள்ளுங்கள், நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன. குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், ரதியும் மன்மதனும் பேசிக்கொண்ட காதல் மொழிகளை கேட்டோம், முருகன் சிவபெருமான் செவிகுளிர மொழிந்த உபதேசத்தை கேட்டோம், கலைமகள் கவிஞனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம், நாரத முனிவருடைய தம்பூராசுருதியை கேட்டோம், ராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம், கானப்பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம், கோலக்குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம். இப்படிலாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டு. டிஎன் ராஜரத்னம் பிள்ளை வந்து இறந்து போனார். அப்போது கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், செவியினில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி வேறிங்கு எவரிடம் போகும் ஐய இனியதை காப்பார் யாவர் அவிந்தனின் சடலத்தோடே அவிந்தது தோடிதானும் அப்படின்னு எழுதினாராம். அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு. அதே மாதிரி தோடின்னா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவங்களும் அந்த காலத்தில் உண்டு. அதாவது ஒரு பெரிய சபையில் இவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார், பாதியில் ஒரு பெரிய மனுஷன் உள்ளே வந்தார். அவர் உடம்புல பட்டு வேஷ்டி ஜருகை அங்கவஸ்திரம், வாயில் வெத்தலை வாசனை புகையில, காதில் வைரக்கடுக்கன், கழுத்தில் தங்க சங்கிலி, கை விரல் பூரா மோதிரம், கையில் ஒரு வெள்ளி வெத்தலை புட்டி, உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்தில், இவ்வளவு பந்தாவோடு வர்றார் கச்சேரி கேட்குறதுக்கு. இப்படி வந்தவர் முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்தார். வித்வான் வாசித்து முடித்ததும் இவர் அவரை பார்த்து, ஐயா நீங்கள் தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேட்குறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன், அதை வாசிங்களேன் அப்படின்னாராம் இந்த பெரியவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி ராகத்தை தான். அதை வாசித்து முடித்ததும் அதை வாசிங்களேன்னு இவர் கேட்குறார். அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது, இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேட்குறாரே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம் பிள்ளை. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, பக்கத்தில் ரொம்ப சாதுவாக சுருதி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாராம். அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நம்மளை அடிக்கிறார் இவர், நம்மளை குத்துறாரு வித்வான்னு. அவர் அதிர்ச்சியால் இவர் நிமிந்து பார்த்துருக்கார். அப்போ ராஜரத்னம் பிள்ளை சொன்னாராம், ஏயா ஐயா பெரிய மனுஷன், என்னுடைய பரம ரசிகர், தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறார், வந்து முத வரிசையில் உட்காந்துருக்கார். நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியே, இப்போ ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முதுகில் ஒரு அடி கொடுத்தாரான். அடி வாங்கினவருக்கே சிரிப்பு அடக்க முடியலையா.